ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் உளுந்து வடை தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இந்த உளுந்து வடையை வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் பண்ணுவோம், எல்லா ஃபெஸ்டிவலில் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்லையும் நல்லாயிருக்கும், மத்தியான சாப்பாடு தொட்டுக்கும் நல்லாயிருக்கும், டீ டைம் ஸ்நாக்காகவும் நல்லாயிருக்கும். நம்ம எப்போ பண்ணாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் வந்து நல்லா அப்படியே பந்து பந்தாக மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ள அப்படியே சாஃப்டாக நல்லா ஒரு டேஸ்டியா ரொம்ப எண்ணெய் குடிக்காம இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல பண்ண போறோம். உளுந்த ஊற வைக்கிறதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வடை பண்ணி எடுக்கிற வரைக்கும் விடாம எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கூட பர்ஃபெக்டா வடை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா ரெசிபிஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த உளுந்து வடையை ஈஸியா குயிக்கா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கலர் பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே பார்த்தாலே டெம்ட் ஆகுது பாருங்க. வடை வந்து நல்ல அப்படியே மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. சவுண்ட் பாருங்க, மேல நல்லா மொறு மொறுன்னு இருக்கு சவுண்ட், நீங்களே கேட்டீங்க பாருங்க. உள்ள அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க, நான் பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. உளுந்து வடை பண்றதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். அதாவது வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கும், அது போக இது மாதிரி தண்ணி நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ இது வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு இந்த உளுந்தை வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டேன். இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு நல்லா சில்லுன்னு ஆகிடும். நம்ம மிக்சியிலையோ அல்லது கிரைண்டர்லேயோ எதில் அரைச்சாலும் சூடாகாமல் நல்லா வந்து அரைப்பட்டுடும், நமக்கு வடையும் வந்து நல்லா வரும். இப்போ இந்த பவுலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 2 மணி நேரம் கழித்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, உளுந்து எடுத்துகிட்டு நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லு 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 ரொம்ப நல்லா இருக்குது. இதை கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிப்போம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாயை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அப்படியே முழுசாக போட்டோம்னா கிரைண்டரில் அரைக்காது இல்லையா, அதனால சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இந்த காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். இதோட இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. வடைக்கு வந்து கொஞ்சம் அதிக உப்பு தேவைப்படாது, கம்மியாக போட்டாலே போதும். ஃபஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் இங்கே ஏதாவது ஒட்டியிருக்கு சைடில் அப்படின்னா லேசாக எடுத்து விட்டுக்கலாம். மிளகாய் நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போ உளுந்து வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஒரே டைமாக போட்டோம் அப்படின்னா கிரைண்டர் வந்து சுத்தாமல் அப்படி நின்றுடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்படி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பொறுமையாக போட்டுகிட்டே வரணும். சைடில் ஒட்டுது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டுட்டோம்னா நல்லா அரைப்பட்டுடும். ஃபஸ்ட் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இது இந்த மாதிரி எடுத்து விடணும். ஏன்னா சைட்லெல்லாம் ஃபுல்லாக ஒட்டிக்கும், அது அப்படியே பருப்பாகவே நமக்கு இருந்துடும். இந்த மாதிரி நல்லா காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா வடையோட கலர் வந்து நல்லா அப்படியே கோல்டன் கலரில் நமக்கு இந்த ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா இருக்கும். தண்ணிக்கு பதிலாக 2 2 வந்து நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துட்டோம்னா மாவும் நமக்கு சூடாகாது, அதே நேரம் வடையும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக அப்படியே பந்து பந்தாக வரும். தண்ணி தேவையான போதெல்லாம் 2 2 ஐஸ் கியூப் ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா மிக்சியோ கிரைண்டரோ எதில் அரைச்சாலும் மாவு சூடாகாமல் ஈஸியாக இருக்கும். பாருங்க மாவு நல்லா அப்படியே பந்து பந்தாக அரைச்சாச்சு, அவ்வளோ வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இனிமேல் இந்த நம்ம மாவை வழித்து எடுத்துடலாம். மாவு நல்லா அப்படியே பந்து பந்தா சாஃப்டா இருக்கு பாருங்க. மாவு நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 உடச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, இதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், துருவி கூட போட்டுக்கலாம், நான் கட் பண்ணியிருக்கேன். 2 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா வாசனையாக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன், இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுக்கும், அப்போ வடை தட்டுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கம்மியாக வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிளகு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், டைஜஷனும் வந்து நல்லா ஆகிடும். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஏர் பபுள்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அடங்கிடும், மாவு வந்து காணவும் காணாது நமக்கு. பாருங்க அந்த மாதிரி லேசாக இப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கனாலே போதும், எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும்.
அரிசி மாவையும் நல்லா மாவோட கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்தால் கூட இந்த அரிசி மாவு வந்து நல்லாவே இந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு மாவு நமக்கு நல்லா பந்து மாதிரி கிடைக்கும். அரிசி மாவு அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வடை வந்து கொஞ்சம் ஹார்டாயிடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி போட்டால் அப்படியே பந்து மாதிரி விழுது. இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு இப்படி ட்ராப் பண்ணோன்னா உடனே மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வடை பண்ணிடலாம். எண்ணெயும் சூடாகிடுச்சு. பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணியை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கையை இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். இதில் வந்து இப்போ மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அப்படி ஓரத்துலேருந்து நம்ம நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. எந்த சைஸில் நமக்கு வடை தேவையோ இப்போ இந்த சைஸில் வடை வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஒரு தடவை உருட்டிட்டு இங்கே ஃப்ளாட்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. இப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்டவரலால் இப்படி ஹோல் போடுங்க. போட்டுட்டு இதை அப்படியே எண்ணெயில் ட்ராப் பண்ணணும். அப்போ பந்து பந்தால் நல்லா வரும் வடை. எண்ணெயில் இந்த கட்டவரலாலேயே லேசாக அப்படி தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எண்ணெயில் குண்டாக நல்லா விழுந்துடும் பாருங்கள். அடுத்த வடையை ட்ராப் பண்ணுறேன். இன்னொரு வடை காமிக்கிறேன் பாருங்கள். கை அப்படி ஈரம் பண்ணிவிட்டு ஓரத்துலேருந்து நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கட்டவரலால் இப்படி ஒரு ஹோல் பண்ணிவிட்டு கட்டவரலாலே அப்படி தள்ளி விட்டுடணும். அவ்வளோதான் பார்த்தீங்களா, அப்படியே எண்ணெயில் விழுந்துடும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா மேலே சீக்கிரம் வந்து ரெட் ஆகிடும், உள்ளே மாவு மாவாக இருந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகும். நம்ம இந்த ரெண்டு வடையும் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது, அப்படி பந்து மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது அப்படிங்கிறது. இதை ஒரு ஸ்ட்ரைனரில் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்த செட்டு நான் வந்து போட்டுட்டேன். இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்த செட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா ஓசு அடங்கியாச்சு. இதையே நம்ம எடுத்துக்கலாம். போடும்போது எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான உளுந்து வடை சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா அப்படியே மேலே மொறு மொறுன்னு நல்லா உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படிக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, அப்படியே சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெங்காயம் நம்ம பூண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த பூண்டு போட்ட மாதிரி தெரியல, ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் மட்டும் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பூண்டு ஆட் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் டைம்லன்னா நம்ம வெங்காயம் பூண்டு போட முடியாது, மற்ற டைத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து மிளகு சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், டைஜஷனும் நல்லா ஆகிடும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.